நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானா மாநிலம் மண்டல் மாவட்டத்தின் ஐயாவரி குடும் கிராமத்தை சேர்ந்தவர்தான் நவ்யா ரெட்டி. வயது 22, பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்த இவருக்கும் மண்டலத்தில் உள்ள பாகிலப்பாடு கிராமத்தை சேர்ந்த அவரது உறவினரான நாகசேசு ரெட்டிக்கும் கடந்த டிசம்பரில் திருமணம் நடந்தது. இதையடுத்து இருவருமே கோத்தலங்க பள்ளியில் குடித்தனம் நடத்தி வந்த நிலையில் கடந்த புதன்கிழமை அன்று மனைவியை காணவில்லை என்று போலீசில் நாகசேசு ரெட்டி புகாரும் அளித்தார். அதன் பேரில் விசாரணை முடுக்கிய போலீசார் நவ்யா ரெட்டியின் செல்போன் எண்ணை வைத்தும் சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் கொண்டு தேடும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். அப்போது முத்தகுடம் குப்பன குத்தலா என்ற கிராமங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் நாகசேசுவும் நவ்யாவும் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றது தெரியவந்தது. இதனால் நாகசேசு ரெட்டி மீதே சந்தேகம் ஏற்படவே அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர்தான் நவ்யாவை கொலை செய்துவிட்டு காணவில்லை என பொய்யான ஒரு புகாரை அளித்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து குக்கலகுண்டா மலைப்பகுதிகளில் சிதைந்த நிலையில் இருந்த நவ்யாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். தொடர்ந்து நாகசேசுவிடம் விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. திருமணத்துக்கு முன்பு நாகசேசுவும் அதே பெரும்பாளையம் என்ற பகுதியைச் சேர்ந்த வினிலா என்ற பெண்ணும் காதலித்தும் வந்துள்ளனர். ஆனால் குடும்பத்தினரின் விருப்பத்தின் பேரிலேயே நாகசேசு நவ்யாவை திருமணம் செய்துள்ளார். காதலியை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் மன உளைச்சலில் இருந்து வந்த நாகசேசு நவ்யாவை கொலை செய்துவிட்டு காதலியுடன் வாழலாம் என்றும் திட்டமிட்டுள்ளார். இந்த திட்டத்துக்கு நாகசேசுவின் காதலியான வினிலாவும் உடந்தையாக செயல்பட்டும் உள்ளார். அதன்படி சம்பவத்தன்று நவ்யாவை குக்கலகுட்டா என்ற மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் நாகசேசு. அப்போது குளிர்பானத்தில் தூக்க மாத்திரைகளை கலந்து நவ்யாவுக்கு குடிக்க கொடுத்துள்ளார். அது தெரியாமல் குளிர்பானத்தை குடித்த நவ்யாவோ சற்று நேரத்தில் மயங்கியும் உள்ளார். உடனே அவரது துப்பட்டாவை எடுத்து நவ்யாவின் கழுத்தை இறுக்கி கொலை செய்த நாகசேசு மலைப்பகுதியிலிருந்து நவ்யாவின் உடலை போட்டுவிட்டு வீட்டுக்கும் வந்துள்ளார். பின்னர் நவ்யாவின் செல்போனில் இருந்தே அவரது தந்தைக்கு பொறியியல் படிக்க முடியாமல் போனதால் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் அப்பா என்று நவ்யாவை அனுப்புவது போல மெசேஜும் அனுப்பியுள்ளார். மேலும் மனைவியை காணவில்லை என்று கூறி காவல் நிலையத்திலும் புகாரும் கொடுத்துள்ளார். இதற்கிடையில் நாகசேசு போலீசில் சிக்கிக்கொண்ட விவகாரம் தெரிய வந்ததும் அவரது காதலியான வினிலா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தொண்டகோபுரம் அருகே ரயிலில் பாய்ந்து தற்கொலையும் செய்து கொண்டார். இந்நிலையில்தான் நாகசேசு மீது கொலை, தடயங்களை அளித்தல், நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்போது அவரை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்.